தாஸ். அடிமுறை அப்படின்ற தற்காப்பு கலையுடைய குரு நாசர். இவரோட சிஷியன்தான் தனுஷ். குருக்கிட்ட மரியாதையாகவும் விசுவாசமாகவும் இருக்கார் தனுஷ். நாசருடைய மகன் நவீன் சந்திரா தந்தை நாசரின் தற்காப்பு கலை மேலே ஒரு ஈடுபாடே இல்லாமல் இருக்கார். அதோட நாசரின் நம்பிக்கைக்குரிய சிஷியனாக தனுஷ் இருக்கிறது மகன் நவீன் சந்திராவுக்கு சுத்தமாக பிடிக்கலை. சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்து தந்தை நாசரையும் சிஷியன் தனுஷையும் வில்லன் நவீன் சந்திரா கொன்னுடுறாரு. தனுஷின் மனைவி ஸ்னேகாவையும் ஆண் குழந்தை அதாவது குட்டி தனுஷையும் கொல்ல முயற்சி செய்கிறாரு. அவரின் கொலை வெறியில் இருந்து ஸ்னேகாவும் மகன் தனுஷும் தப்பிக்கிறாங்க. ஒரு கொலை வழக்கில் சிக்கி ஸ்னேகா ஜெயிலுக்கு போகிறாங்க. மகன் தனுஷ் ஒரு திருடங்கிட்ட சிக்கி திருடனாக வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. அதாவது வளர்ப்பு தந்தையாக முனிஷ்கந்த், அவரும் ஒரு திருடன், தனுஷையும் திருடனாகவே வளர்க்குறாரு. தண்டனை காலம் முடிஞ்சு ஜெயிலிருந்து திரும்புகிற ஸ்னேகா திருடனாக இருக்கிற மகனை அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. அதே போல் அவருடைய மகன் தனுஷும் அம்மாவை அடையாளம் கண்டுபிடிக்கிறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து வில்லன் நவீன் சந்திராவை எப்படி பழிவாங்குறாங்க அப்படின்றது தான் படத்துடைய கிளைமேக்ஸ். அப்பா மகன் ஆகிய ரெண்டு வேடங்களில் தனுஷ் அப்பா வேடத்தில் அடிமுறைகளையின் வீரராக எதிரிகளை தெறிக்க விடுறாரு. அவருக்கும் ஸ்னேகாவுக்கும் ஜோடி பொருத்தம் கச்சிதமாக அமைஞ்சிருக்கு. மகன் தனுஷ் சின்ன சின்ன திருட்டுகளையும் வழிப்பறியையும் செய்கிற திருடராக தமாசா அறிமுகமாகிறாரு. தனது கைத்தடியாக சதீஷை சேர்த்து கொண்டு காமெடி செய்கிறாரு. அம்மாவை அடையாளம் கண்டுகொள்வதிலிருந்து தமாசான அவர் சீரியஸ்க்கு மாறுறாரு. அடிமுறைகளையில் அப்பா மகன் ஆகிய ரெண்டு வேடங்களில் தனுஷ் அமர்கலப்படுத்தியிருக்காரு. அவருடைய மனைவியாக ஸ்னேகாவுக்கு ஒரு சூப்பரான வேடம் படத்தில். ஜெயில் தொடர்பான காட்சிகள்லையும் கணவரை கொன்றவனை பழிவாங்குவதற்கான அவனை பின்தொடரும் காட்சிகள்லையும் அனுபவப்பட்ட நாயகியாக தன்னுடைய முத்திரையை பதிக்கிறாங்க ஸ்னேகா. ஒப்பனை இல்லாமலேயே அவங்களுடைய முகம் வசீகரமாக இருக்குது. சண்டை காட்சிகளில் இது ஸ்னேகா தானா அப்படின்ட்டு ஆச்சரியப்பட வைக்கிறாங்க நம்ம சிரிப்பழகி. அப்பாவுக்கும் ஒரு ஜோடி இருக்கும்போது மகனுக்கும் ஜோடி வேணும் அப்படின்ட்டு எழுதப்படாத விதிமுறையின்படி மெஹ்ரினை இன்னொரு கதை நாயகியாக நடிக்க வச்சுருக்காங்க. அவங்களுடைய முகத்தில் மும்பை வாசனை, இன்னொரு நாயகி என்ற இரண்டாம் பட்சமாகவே தெரியுது. நாசர் இது போன்ற குரு வேடங்களில் சில படங்களில் நடிச்சிருந்தாலும் முத்தையா ஆசானாக இந்த படத்தில் வாழ்ந்திருக்காரு. வில்லன் நவீன் சந்திராவுக்கு ஆத்திரமும் ஆவேசமும் போதாது. அப்பாவையே போட்டு தள்ளுற கதாபாத்திரத்தில் மிரட்டி இருக்கணும், ஆனால் அதை தவறி இருக்காரு. முனிஷ்காந்தை விட பஞ்சர் அப்படின்ட்டு அழைக்கப்படுற சதீஷ் நகைச்சுவை சிரிக்க வைக்கிறது. ஓம் பிரகாஷின் ஒளிப்பதிவு படம் முழுக்க காட்சிகளின் தன்மை புரிஞ்சு கதையோட்டத்துக்கு வேகம் சேர்த்துருக்கு. விவேக் மெர்வின் இசையில் பாடல்கள் மனசில் ஒன்று கூட ஒட்டலைன்னு சொல்ல முடியாது. ரெண்டு பாடல்கள் கேட்கும் விதமாக இருக்குது. பின்னணி இசை டைட்டிலில் மட்டும் மெல்லிசையாக இதயம் தொடுகிறது. துரை செந்தில்குமார் டைரக்ட் செஞ்சுருக்காரு. படத்தின் ஆரம்ப காட்சிகள் எந்தவித கவன ஈர்ப்பும் இல்லாமல் மெதுவாக நகருது. இடைவேளைக்கு 15 நிமிஷங்கள் இருக்கும்போது கதையில் வேகம் பிடிக்குது. இறுதி வர அந்த வேகம் குறையாமல் இருக்குது படத்தில். அப்பா தனுஷ் தீக்கிரையாகும் காட்சியில் மகன் தனுஷ் கலந்து கொள்ளும் உச்சக்கட்ட காட்சியிலையும் இருக்கை நுனியில் அமர வைக்கும் பதற்றம் தனுஷ் ரசிகர்களுக்கு இது ஒரு இனிப்பு பொங்கலாகவே அமைஞ்சிருக்கு. பட்டாஸ் பொங்கல்லையும் வெடிக்கும் அப்படின்ட்டு துரை செந்தில்குமார் காட்டியிருக்காரு.